வணக்கம். இந்த வீடியோவில் தீக்ஷா ஆப்பில் உள்ள வீடியோக்களை எப்படி நம்முடைய மாணவர்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களுக்கு ஷேர் செய்வது அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த தீக்ஷா ஆப் வீடியோக்களை ஷேர் செய்வதற்கு உங்கள் ஃபோனில் இருக்கிற தீக்ஷா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே தீக்ஷா ஆப்பை பயன்படுத்தியிருப்பீங்க. அப்படி பயன்படுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் வீடியோக்கள் தான் இங்கே முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். ஸோ ஏற்கனவே தீக்ஷா ஆப் பயன்படுத்தினவங்களுக்கு அவங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். அப்படி இல்லை, நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தேன், டெலிட் பண்ணிட்டேன், இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மையத்தில் ஒரு ஸ்கேன் இருக்கு பாருங்கள், அந்த ஸ்கேனை வந்து கிளிக் பண்ணி உங்கள் புக்கில் இருக்கிற ஏதோ ஒரு கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உடனே அது நம்மளுடைய எந்த மாநிலம் எந்த ஊர் இதெல்லா டீட்டெயில்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கும், நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. இதில் மேலே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க, 1 to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 12th ஸ்டாண்டர்டில் பார்ப்போம். இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், உங்கள் சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டில் மேலே வீடியோக்களை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே வந்து ஜுவாலஜி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஜுவாலஜி சூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஜுவாலஜி கிளிக் பண்ணாவே ஜுவாலஜி இருக்கிற எல்லா லெசன்ஸும் இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், ஸோ ஜுவாலஜியில் என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ எல்லா லெசன்ஸும் இங்கே வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ, இப்போ ஃபஸ்ட் லெசன் இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லெசன் இப்போ கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது ஃபஸ்ட் லெசன், ஃபஸ்ட் லெசனை கிளிக் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பாலினப்பெருக்கம் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நம்ம இப்போ கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ வீடியோவை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி மூணு ஆப்ஷனும் கேட்குது, டெலிட், ஷேர், ரேட் அப்படின்னு. இதில் ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் மூணு ஆப்ஷன் இருக்குது, ஷேர் லிங்க்கு. இந்த வீடியோவோட லிங்க்கை மட்டும் நம்ம வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள், ஷேர் லிங்க், இதை நீங்கள் ஷேர் கிளிக் போடுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கேட்குது, அதில் வாட்ஸ்அப் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் என்ன இருக்குதோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம அனுப்பிச்சிடலாம். உதாரணத்துக்கு இதான் வந்து வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பு நம்ம வந்து அனுப்பிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி லிங்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பு போயிடும். அந்த மேலே ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க் பாருங்கள், பாலினப்பெருக்கமா டிக்ஷாப் அட்டன் இருக்குல்ல, இந்த லிங்க்கு கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து டிக்ஷாப் ஓப்பன் ஆகி வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட மொபைலையும் டிக்ஷாப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ வாங்க அடுத்த மெத்தட் பார்ப்போம். ஸோ மாதிரி ஷேர் அமுத்துங்க, கீழே சென்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சென்ட் ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகும், லிங்க் அனுப்பாமல் இந்த வீடியோவை டேரெக்டாக அனுப்பிருக்கு. ஸோ இது சென்ட் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதேமாரி வாட்ஸ்அப் அனுப்பக்கூடிய அந்த மெத்தோட காமிக்கும். ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யாருக்குன்னு கேட்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பும்போது இது வந்து ஒரு ஃபார்மேட்டாக மாறுது, டிக்ஷா 1.3 அப்படின்னு மாறுது பாருங்கள். இது என்னென்னா இது ஒரு என்கிரிப்டட் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி சென்ட் பண்ணிடணும், ஒரு குறிப்பிட்ட வீடியோவை இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது மேலே வச்சு கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோ டிக்ஷா ஆப்பில் டவுன்லோட் ஆகிட்டு டிக்ஷா ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மெத்தட் ரெண்டாவது மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் மூலமாகவும் நீங்கள் வீடியோவை மாணவர்களுக்கு அனுப்பலாம். ஸோ அதே மாதிரி மூணாம் மெத்தட், சேவ் ஃபைல் ஆன் டிவைஸ். ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலில் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மூணு மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணி மாணவர்களுக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நாங்கள் போகக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சென்ற வந்தடையும். நன்றி.